முல்லை நறுமலரோ முருகவிழ்க்கும் தாமரையோ மல்லிகை பூவோ மறுகொழுந்தோ சண்பகமோ அம்மா உன்வதனம் அருட்பொழியும் ஆழிகையோ நெஞ்சிற்கவலையெல்லாம் நீங்க திருமுகத்தில் புன்சிரிப்பை காட்டி எம்மை போற்றும் இளமதியோ சீரணி நீ செஞ்சுடர் நீ தாரகை நீ திங்களும் நீ வளர்கின்ற நிலாக்கூட தேய்கின்ற தினமுண்டு வளர்கின்ற உன்மனமோ தேயாத நிலவம்மா நீ எங்கு இல்லையென்றால் யாருக்கு நிம்மதியுண்டு உன் நினைவெனில் இல்லையென்றால் யாருக்கு சொர்க்கம் உண்டு தாயே எங்கள் தஞ்சம் நீயே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையின் திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நமக்கு இன்றைய இறைவார்த்தைகள் தரும் நற்செய்தி என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோமென்றால், நம் அன்னையின் பரிந்துரையால் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார், நமக்கு உடல் சுகம் தருகின்றார், நமக்கு தன்னம்பிக்கையை தருகின்றார் என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை மன்னிக்கின்ற நமது பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றார், நமக்கு உடல் சுகத்தை தருகின்றார், தன்னம்பிக்கையை தருகின்றார். மனிதர்களாகிய நமக்கு இரண்டு கைகள் இருப்பதை நாம் அறிவோம், வலது கை இடது கை. இதை தவிர்த்து நமக்கு மூன்றாவது ஒரு கை இருக்கின்றது, கண்ணுக்கு தெரியாத கை, அதுதான் நம்பிக்கை என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். இந்த நம்பிக்கையும் கூட இறை நம்பிக்கை தன்னம்பிக்கை என்று இரண்டாக இருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய இறைவார்த்தைகள் இந்த நம்பிக்கையை பற்றித்தான் சொல்லுகிறது. முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் சொல்லுகிறது, அந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுள் வாக்களித்த இளைப்பாற்றியை அமைதியை பெற்றுக்கொள்ளவில்லை, ஏனென்றால் கடவுள் உரைத்த வார்த்தையை நம்பிக்கையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. கடவுள் அறிவித்த நற்செய்தியை, இறைவன் தந்த வார்த்தைகளை அவர்கள் நம்பிக்கையோடு கேட்கவில்லை, கடவுள் மேல் அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. ஆகவே இஸ்ரவேல் மக்கள் இறைவன் வாக்களித்த அந்த இளைப்பாற்றியை அமைதியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று நம்பிக்கையை பற்றி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் அதே நம்பிக்கையை பற்றியும் தன்னம்பிக்கையை பற்றியும் எடுத்து சொல்லப்படுகிறது. இயேசு ஆண்டவர் செய்த இன்றைய நற்செய்தியில் அவர் செய்கின்ற இந்த புதுமையை நாம் பார்க்க வேண்டும். முடக்குவாதம் உற்றவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணம் அளிக்கின்றார். இயேசு அவனுக்கு உடல் சுகத்தை மட்டும் தரவில்லை, பாவங்களிலிருந்து விடுதலை அளிக்கின்றார், நம்பிக்கையை தருகின்றார், தன்னம்பிக்கையை தருகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தியின் புதுமையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரல், இன்றைய நற்செய்தியின் புதுமையானது ஒரு டிராமா மாதிரி நடைபெறுவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் ஒரு வீட்டில் இருக்கின்றார். இதை அறிந்து மக்கள் எல்லாரும் கூட்டமாக வந்து இயேசுவிடம் கூடுகின்றார்கள். இயேசுவின் வார்த்தையை கேட்பதற்கும், உடல் சுகம் பெற்றுக் கொள்வதற்கும், நோய்களிலிருந்து நலம் பெறுவதற்கும், பேய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டமாக வந்து வீட்டிற்கு முன்னால் கூடியிருக்கின்றனர். அப்போது நான்கு பேர் ஒருவனை சுமந்து கொண்டு இயேசுவிடத்தில் வந்தார்கள் என்று நற்செய்தி கூறுவதை பார்க்கின்றோம். அந்த நான்கு பேர் இயேசுவிடத்தில் அவனை கொண்டு வந்தபோது வீட்டிற்குள் நுழைவதற்கு இடமில்லாத காரணத்தினால் வீட்டின் மேல் கூரையை பிரித்து அவனை இயேசுவுக்கு முன்னால் இறக்கினார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களின் நம்பிக்கையை பார்த்து அவனுக்கு நலம் அளிக்கின்றார். அந்த அவனை சுமந்து வந்த அந்த நால்வரின் நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று இயேசு கூறுவதை பார்க்கிறோம். அந்த முடக்குவாதமுற்றவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நலமளிப்பார், குணமளிப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் அந்த நான்கு பேர் சுமந்து வந்தார்கள். அதே போன்று அந்த முடக்குவாதமுற்றவன் திமிர்வாதக்காரனும் ஆண்டவர் இயேசு எனக்கு குணம் தருவார், நலமளிப்பார், என் உடல் நோயை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் அவன் வந்தான். அது மட்டுமல்ல, அவனை சுமந்து வந்தவர்கள் இயேசுவால் அவனுக்கு நலமளிக்க முடியும், இவனை குணப்படுத்த முடியும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு அந்த நான்கு பேர் இயேசுவிடத்தில் அவனை சுமந்து வந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து
இயேசு அவனுக்கு நலமளித்ததாக இன்றைய நற்செய்தி அழகாக சொல்லுகிறது. அவன் நம்பிக்கையை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன் என்று சொல்லுகின்றார். அங்கிருந்தவர்கள் பாவங்களையும் மன்னிக்க இவன் யார் என்று கேட்டபோது எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று கூறுவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு முழு மனிதனை விடுவிப்பதற்காக, முழு மனித விடுதலை தருவதற்காக இயேசு வந்தார். உள்ளத்திற்கு மட்டும் விடுதலை அல்ல, உடலுக்கு மட்டும் விடுதலை அல்ல, உள்ளத்தையும் உடலையும் ஆன்மாவையும் ஒரு சேர முழு மனிதனையும் ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக, விடுதலை தருவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து அவனுக்கு உடல் சுகம் தருவதற்கு முன்னால் உள்ளத்திற்கு சுகம் தருகின்றார், ஆன்மாவை குணப்படுத்துகிறார், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றுதான் இயேசு முதலில் கூறுவதை பார்க்கின்றோம். ஆகவே உடல் சுகம் பெறுவதற்கு அவனுடைய பாவங்கள் முதலில் மன்னிக்கப்படுகிறது, அதன் பிறகு அவனுக்கு உடல் சுகம் தரப்படுவதையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு தரும் அந்த சுகம் எப்படிப்பட்டது, ஆண்டவர் இயேசு தரும் புது வாழ்வு எப்படிப்பட்டது, நம்பிக்கையின் வாழ்க்கை, தன்னம்பிக்கையின் வாழ்க்கையை மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் இயேசு தருகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக உணர்த்த வேண்டும். நம்பிக்கை, கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், அதோடு கூட ஒவ்வொரு மனிதனும் தன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்ற ஒரு பெரிய புண்ணியத்தை இயேசு அவனுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். அந்த நோயாளி, திமிர்வாதம் பிடித்தவன் இயேசுவிடத்தில் வந்தபோது எப்படி வந்தான், போகும்போது எப்படி அவன் போனான் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் இயேசுவிடத்தில் வந்தபோது எப்படி வந்தான், மற்றவர்கள் அவனை தூக்கி வந்தார்கள், 4 பேர் அவனை தூக்கி வந்தார்கள், அடுத்தவர்களின் காலில் அவன் நடந்து வந்தான். தன்னுடைய காலில் அவன் நடந்து வரவில்லை, தானாக வரவில்லை, அடுத்தவர்கள் அவனை தூக்கி வந்தார்கள், அடுத்தவர்கள் அவனை சுமந்து வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த அவன் போகும்போது எப்படி போகின்றான், தன்னுடைய சொந்த காலில் நடந்து செல்வதை பார்க்கின்றோம். வரும்போது அவனையும் அவன் படுக்கையையும் மற்றவர்கள் தூக்கி வந்தார்கள், ஆனால் போகும்போது அவன் தன்னுடைய படுக்கையை தானே தூக்கி கொண்டு வீட்டிற்கு போனான் என்று நற்செய்தி சொல்லுவதன் வழியாக இயேசுவை சந்தித்தவன், ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டவன், தான் தன்னையும் தன் சுமைகளையும் தானே சுமக்கின்றான், தன்னுடைய கால்களில் அவன் நடந்து செல்கின்றான். வரும்போது அடுத்தவர்களின் காலில் நடந்து வந்தவன், அடுத்தவர்களினால் தூக்கி வரப்பட்டவன், அடுத்தவர்களின் காலில் நடந்து வந்தவன் போகும்போது இயேசுவை சந்தித்துவிட்டு புதிய வாழ்வையும் புதிய ஆற்றலையும் பெற்றுக்கொண்டவன் போகும்போது தன்னுடைய காலில், தன் சொந்த காலில் நடந்து போகின்றான். தன்னுடைய மூட்டையை, தன்னுடைய சுமையை அவனே சுமந்து கொண்டு தன்னுடைய சொந்த காலில் அவன் நடந்து போவதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இதன் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு நம்பிக்கை தருபவராக, தன்னம்பிக்கை தருபவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய சொந்த காலில் நிற்க பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே மற்றவர்கள் நம்மை சுமப்பார்கள், மற்றவர்கள் நமக்காக நடப்பார்கள், மற்றவர்களின் காலில் நாம் நடக்கலாம் என்று நினைக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நாமே சுமக்க வேண்டும். நமக்காக நம் கால்கள் நடக்க வேண்டும், நம்முடைய கால்களில் நாம் நடந்து போக வேண்டும், அடுத்தவர்களின் காலில் நாம் நடக்கக்கூடாது, நம்முடைய காலில் நாம் நடந்து செல்ல வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் சுமைகளையெல்லாம் நாமே சுமக்க வேண்டும். அதற்கான தன்னம்பிக்கையை தருபவராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்பிக்கை, ஆண்டவர் இயேசு எதிர்பார்த்தது இதைத்தான். ஊற்றுவர் தலைவனுடைய மகளை இறந்த அவளை குணப்படுத்திய போது இயேசு என்ன சொல்லுகிறார், அஞ்சாதே, நம்பிக்கையோடு மட்டும் இரு என்று சொல்லி இறந்து போன சிறுமிக்கு இயேசு உயிர் கொடுக்கின்றார். அதே போன்று பேய் பிடித்த ஒருவனின், பேய் பிடித்த ஒரு பையனை குணமாக்கும் போது அந்த தந்தையிடத்தில் சொல்கிறார், அந்த தந்தை கேட்கின்றான், ஆண்டவரே கூடுமானால் இனி ஏதாவது செய்யும் என்று கேட்டபோது, கூடுமானாலா, நம்புகிறவனுக்கு ஆம் கூடும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி அவர் அற்புதங்கள் செய்ததை, புதுமைகள் செய்ததை நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம்.
இதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசுவின் மேல் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதோடு கூட நாம் ஒவ்வொருவரும் நம்மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும், தன்னம்பிக்கை கொண்டவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. நம்பிக்கை என்னும் நார் மட்டும் உன் கையில் இருந்தால் உதிர்ந்து போன பூக்கள் கூட ஓடி வந்து உன் கையில் ஒட்டி கொள்ளும் என்று சொன்னார்கள். நம்பிக்கை என்னும் தன்னம்பிக்கை, நம்பிக்கை என்னும் நார் மட்டும் உன் கையில் இருந்தால் உதிர்ந்து போன பூக்கள் கூட ஓடி வந்து உன் கையில் ஒட்டி கொள்ளும், உன் கழுத்தில் அது மாலையாகும் என்று கூறினார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை தருபவராக ஆண்டவர் இயேசு இருப்பதோடு அன்னை மரியா இப்படி நம்பிக்கையின் தாயாக நற்சுகம் தருபவராக அன்னை மரியா இருக்கின்றார்கள். அன்னை மரியா நம்பிக்கையின் தாயாக ஆரோக்கியத்தை தருபவராக உடல் சுகம் தருபவராக இருப்பதை நாம் அன்னை மரியாவை நம்பிக்கையின் தாயே என்று நாம் மாதாவின் பிரார்த்தனையில் சொல்லுகிறோம். மதர் மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல், நம்பிக்கையின் தாயே. மதர் ஹெல்த் ஆஃப் த சிக், ரெஃப்யூஜ் ஆஃப் த சின்னஸ். ஹெல்த் ஆஃப் த சிக், ரெஃப்யூஜ் ஆஃப் த சின்னஸ். இயேசு என்ற நற்செய்தியில் பாவங்களை மன்னிக்கிறார், உடல் சுகம் தருகிறார். அன்னை மரியா வியாதிக்காரர்களுக்கு ஆரோக்கியமாக, நோயுற்றோரின் நற்சுகமாக இருக்கின்றார். பாவி இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் பாவங்களை மன்னிக்கின்றார். அந்த பாவிகளின் அடைக்கலமாக அன்னை மரியா இருக்கின்றார். ஆகவேத்தான் மரியாவை ஹெல்த் ஆஃப் த சிக், ரெஃப்யூஜ் ஆஃப் த சின்னஸ், பாவிகளின் அடைக்கலம், கஸ்திப்படுகிறவர்களுக்கு தேற்றறிவு என்றெல்லாம் மரியாவை நாம் போற்றுகின்றோம். அன்னை மரியா நம்பிக்கையின் தாய். மரியா நம்பிக்கை வைத்ததால் கடவுளின் தாயானார்கள். அருள் லூக்கானர் செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை பார்க்க போகின்றார்கள். அப்பொழுது எலிசபெத் அம்மாளின் வீட்டை மரியா அடைந்த மரியா எலிசபெத்தின் வயிற்றில் குழந்தையான அக்களிப்பால் துள்ளியது. அப்பொழுது எலிசபெத் பரிசுத்தாவை நிரப்பு பெற்று என்ன சொல்கின்றார்? பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உன்னுடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவரின் தாய், என்னிடத்தில் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? உன்னுடைய வாழ்த்து என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவள் என்று மாதாவை எலிசபெத்து புகழ்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவள். ஆகவே அன்னை மரியாள் நம்பிக்கையின் தாய், நம்பிக்கையினால் கடவுளின் தாயாக ஆனார்கள். எனவே அந்த அன்னையின் திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நமக்கெல்லாம் அன்னை மரியா தாய்க்கெல்லாம் தாயாக இருக்கின்றார். உலகத்து தாய்மார்களின் பாசத்தை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அந்த அன்னை மரியாவுக்கு நாம் கொடுக்கலாம். ஏனென்றால் அன்பு தாயாக, நம்மை அரவணைக்கும் தாயாக, குணமளிக்கும் தாயாக அன்னை மரியா இங்கே இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கின்றார்கள். ஆகவேத்தான் அந்த தாயை நாடி நாம் இங்கே ஓடி வந்திருக்கின்றோம். மதர் தெரேசாவின் வாழ்க்கையில் நடந்த ஒன்று. மதர் தெரேசா உயிரோடு இருக்கும்போது கொல்கத்தாவின் வீதிகளில் இந்த எம்சி சிஸ்டர்ஸ் அன்னை தெரேசாவின் சகோதரிகள் ஒரு சிலர் போய்கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது தெருவோரத்தில் ஒரு ஏழை சிறுவன் ஒருவன் கந்தல் ஆடையை அணிந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கின்றான். அந்த பையனை அந்த அருட்சகோதரிகள் கொண்டு வந்து குழந்தைகள் காப்பகத்திற்கு கொண்டு வந்து அவனை குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல உணவு கொடுத்து அவனை வைத்திருக்கின்றார்கள். அடுத்த நாள் அந்த பையன் காணவில்லை, ஓடி போகின்றான். அந்த குழந்தைகள் காப்பகத்தை விட்டு அவன் ஓடி போகின்றான். இன்னும் சில நாட்கள் கழித்து வேறு சில சகோதரிகள் அப்படி நடந்து போகும்போது மீண்டும் அந்த பையனை பார்க்கின்றார்கள். அதே போன்று கந்தலாடை அணிந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறான். மீண்டும் அந்த பையனை பிடித்து கொண்டு வந்து காப்பகத்தில் அவனை குளிப்பாட்டி புதிய ட்ரெஸ் போட்டு உணவு கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு நாள் கழித்து மறுபடியும் அவன் ஓடி போகின்றான் அந்த காப்பகத்தை விட்டு. மீண்டும் போய் அந்த சகோதரியே போகும்போது மூன்றாவது முறையும் அந்த பையனை கொண்டு வருகின்றார்கள் குழந்தைகள் காப்பகத்திற்கு. அப்போது அன்னை தெரேசாவிடத்தில் இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள் அந்த சகோதரிகள். அப்பொழுது மதர் தெரேசா சொன்னார்களாம், மறுபடியும் இவன் ஓடினால் பின்னாலே போய் பாருங்கள், அவன் எங்கே போகிறான் என்று போய் பாருங்கள் என்று மதர் தெரேசா சொன்னார். அதே போன்று மூன்றாவது முறையும் அந்த பையன் ஓடி போகின்றான் குழந்தைகள் காப்பகத்திலிருந்து. அந்த சகோதரிகள் பின்னாடியே போய் பார்க்கின்றார்கள்.
ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்துக்கு கீழ் ஒரு ஏழை தாய், ஒரு அம்மா மூன்று கற்களை அடுப்பாக வைத்து அதன் மேல் ஒரு சிறிய சட்டியை வைத்து பழைய உணவை சூடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த ரூட் சகோதரிகள், இந்த எம்சி சிஸ்டர்ஸுங்க போய் அந்த பையனை கேட்கின்றால், ஏண்டா ஓடி வந்த, மூணு முறை பிடிச்சிட்டு போனோமே, திருப்பி திருப்பி எங்களுடைய காப்பகத்தை விட்டு ஓடி வந்தாய், அது உனக்கு பிடிக்கவில்லையா என்று அந்த சகோதரிகள் கேட்டபோது அந்த பையன் சொன்னானாம், இதுதான் என்னுடைய வீடு, ஏனென்றால் எங்கள் அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க என்று அந்த பையன் சொன்னானாம். இதுதான் என்னுடைய வீடு, ஏனென்றால் எங்கள் அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க என்று அந்த பையன் சொன்னான். எவ்வளவு வசதிகள் கொடுத்து, நல்ல ட்ரெஸ் போட்டு, எவ்வளவு நல்ல உணவு கொடுத்து காப்பகத்தில் வைத்திருந்த போதிலும் அந்த தாயின் பாசத்தை அவனால் விட, எங்கள் அம்மா இங்கே தான் இருக்கின்றார்கள், ஆகவே இதுதான் என்னுடைய வீடு என்று அந்த சிறுவன் சொன்னானாம். அன்புக்குரியர்களே, ஒரு சண்டே கேட்டகிசம் கிளாஸ், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், ஒரு பங்கு சாமியார் சிறு பிள்ளைகளுக்கு சண்டே கேட்டகிசம் ஞானோபதேசம் எடுத்து கொண்டிருந்தாராம். அது ஒரு கிறிஸ்மஸ் சீசன். அப்பொழுது அந்த பங்கு சாமியார், அந்த குருவானவர், அந்த பிள்ளைகளை பார்த்து, சிறு பிள்ளைகளை பார்த்து கேட்கின்றார், இயேசு ஏன் பெத்லகேமில் பிறந்தார் என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். இயேசு ஏன் பெத்லகேமில் பிறந்தார், ஒய் ஜீசஸ் வாஸ் போர்ன் இன் பெத்லகேம், ஏன் இயேசு பெத்லகேமில் பிறந்தார், ஏன் பெத்லகேமில் பிறந்தார் இயேசுநாதர். ஒரு பையன் கையை தூக்கி சொன்னானாம், ஏனென்றால் அவங்க அம்மா அங்கே இருந்தாங்க என்று அந்த பையன் பேசுவான். ஏனென்றால் அவங்க அம்மா அங்கே இருந்தாங்க. வை ஜீசஸ் வாஸ் போர்ன் இன் பெத்லகேம், பிகாஸ் ஹிஸ் மதர் வாஸ் தேர், அவங்க அம்மா அங்கே இருந்தாங்க, அதனால் இயேசுநாதர் அங்கே பிறந்தார். அருமையான ஒரு பதில். மாதா இல்லாத ஒரு கிறிஸ்மஸ் இல்லை, மாதா இல்லாத ஒரு கிறிஸ்து இல்லை, மாதா இல்லாத ஒரு கிறிஸ்தவம் இல்லை. அந்த சிறுவன் சொன்னான், இதுதான் என்னுடைய வீடு, ஏனென்றால் எங்கள் அம்மா அங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே அந்த பையன் சொல்கிறான், இயேசு பெத்லகேமில் பிறந்தார், ஏனென்றால் அவங்க அம்மா அங்கே இருந்தாங்க. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தாய்மார்களின் பாசத்தையும் ஒன்று கூட்டி மரியாவுக்கு நாம் கொடுக்கலாம், ஏனென்றால் அன்னை மரியா நம் அனைவரின் தாய். இங்கே நாம் வந்திருக்கின்றோம் என்றால் கோனான்குப்பத்திற்கு, பெரியநாயகி அன்னையின் திருத்தலத்திற்கு நாம் எங்கெங்கெல்லாம் இருந்து வந்திருக்கின்றோம் என்றால் என்ன காரணம், இங்கே நம் அம்மா இருக்கின்றார்கள், நம் தாய் இருக்கின்றார்கள். கஸ்திப்படுகிறவர்களுக்கு தேற்றரவாக, வியாதிக்காரர்களுக்கு ஆரோக்கியமாக, பாவிகளுக்கு அடைக்கலமாக, இதற்காக எல்லாம் பரிந்து பேசுபவளாக, நமக்கெல்லாம் தன்னம்பிக்கை தருகின்ற தாயாக அன்னை மரியா இங்கே இருக்கின்றார்கள். ஆகவே தான் நாம் இங்கே வந்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரியர்களே, அந்த தாய் பெரிய நாயகி அன்னை ஆரோக்கிய தாய், நமக்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை தருபவள், துன்புறுகின்ற மக்களுக்கு தேற்றரவையும், நோயில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்தையும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தருகின்ற அந்த தாய் நம்முடைய வாழ்க்கையிலும் இவற்றையெல்லாம் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மை வழிநடத்தி காக்க வேண்டும் என்று அன்னை மரியா வழியாக ஆண்டவர் இயேசுவிடத்தில் இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜபிப்போம். யாவருக்கும் அன்னையவர், யாரறிவார் அவர் அன்பை, பாருக்கு தெரியாதா பாசத்தின் பிறப்பிடத்தை, ஓடுங்கள் அவரிடம் ஓடிவிடும் கவலையெல்லாம், நாடுங்கள் அத்தாயை நலமெல்லாம் நல்கிடுவார், வீட்டினிலே அவர் படத்தை விரும்பியே வைத்திடுவீர், காட்டிடுவார் நல்வழியை காலமெல்லாம் உங்களுக்கு, நேரங்கள் தவறாமல் நினைந்திடுவீர் அத்தாயை, பாரங்கள் அத்தனையும் பஞ்சாய் பறந்திடுமே, அருள்மிக பெற்றவரே ஆண்டவனின் தாயே, அருள்மழை பொழிந்திடுவாய் அனைத்தம்மை காத்திடுவாய், குன்றாத குலவிளக்கே கோமகனை இன்றவளே, நன்றி நன்றி அம்மா, நாவெல்லாம் இனிக்குதம்மா, ஆமேன்.